போச்சுமா. ஏமா இப்படி பாத்துட்டு இருக்க? இந்திரா, இனிமே நம்ம எப்படி இங்க இருக்கிறது? நம்ம வேணும்னா நம்ம சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காச்சும் போயிடலாமா? என்னமா பேசுற? அங்க போனா அப்பா வேலையை எப்படி பாக்குறது? அப்பாவை வெளியே எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு நானே போராடிட்டு இருக்கேம்மா. இல்லடி, நேத்து அத்தனை பேர் வந்தாங்க. நேத்து நம்ம வீட்டை எப்படி பண்ணிட்டு போனாங்க? புலத்தாச்சு பொண்ணு இருக்கான்னு கூட பார்க்காம கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன செய்வாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. என்ன ஆச்சுக்கா, உனக்கு பயமா இருக்கா? ஆமாண்டி, எனக்கும் அந்த பயம் இருக்கு. திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்னடி பண்றது? எனக்கு கண்ணை மூடி படுக்கவே பயமா இருக்கு. என்ன காணி, நான் இருக்கேன்ல, நீ எதுக்காக பயப்படுற? ஆ, நீ என்னடி செய்வ? நீயும் எங்களை மாதிரி தானே? உன் மாமியார் சொன்ன மாதிரி ஒரு ஆம்பளைன்னு வீட்டுல இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்குமா? அட போமா, அவங்க சொன்னதெல்லாம் போய் மனசுல வச்சுட்டு இருக்க. அம்மா, இன்னைக்கு நான் பக்காவா ரெடியா இருக்கேன். என்ன பண்ண போற? இரு, நான் வரேன். இருக்கா? எங்கடி போறா இவ? எங்க போறா? ஏய், என்ன இந்திரா இது? இரு இரு. என்னடி இதெல்லாம் பாத்தீங்களா? இதுதான் நம்ம வீட்ல இருக்கிற ஆயுதங்கள். இந்திராவை நீங்க யாரை நினைச்சீங்க? இதெல்லாம் வச்சு என்னடி செய்வ நீ? என்னமா இப்படி கேட்ட? நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருமா. இது பாரு, இந்த அருவாள் எடுத்து ஒரு சீவு சீவுனு வச்சுக்கோ பாரு. அவ்வளவுதான், அப்படியே ஓடிடுவானுங்க. இந்த கல்லு, இந்த கட்டை, இந்த கொம்பெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்? இதெல்லாம் வச்சு மொத்தமா அவனுங்களை ஓட விடுறமா. இன்னைக்கு வரட்டுமா? அவனுங்க வரட்டும், வரவனுங்களை மண்டைய உடைக்கிறமா. இந்திரா, உனக்கு தைரியம் தாண்டி, நீ ரொம்ப போல்டா தான் இருக்க. உன் தைரியத்துல பாதி எனக்கு இருந்திருந்தா நானும் பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருப்பேன். அக்கா, இனிமே கவலையே பட வேண்டாம். இந்திரா நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. முக்கியம், நீ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிமா. அப்பா, நீங்க இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கிறது கஷ்டமா இருக்குப்பா. ஏதாவது சாப்பிடுங்கப்பா ப்ளீஸ். விடுற, மேல அவன் என்ன சாப்பிடாம இருக்கான் பாரு. யார் கூப்பிட்டும் வரல, நீயாவது போய் கூப்பிட்டு வரானா பாக்கலாம். நான் கூப்பிட்டேன், அவன் வரல. அவனே இப்ப எல்லாத்தையும் வெறுத்து போய் உட்காந்துருக்கான். எதை கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இதோ நான் போய் கூட்டு வரேன். ஆமா வெற்றி, நீ போய் கூட்டிட்டு வா. போ வெற்றி. அம்மா, அவன் பேக்கோட வரமா? என்ன கௌதம், நீ சாப்பிட வரலையேன்னு எல்லாரும் இங்க கவலைப்பட்டு இருக்கோம். நீ என்னடா திடீர்னு பேக தூக்கிட்டு வந்து நிக்கிற? என்னாச்சு, எங்கடா போற? என்ன கௌதம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது ட்ரிப் கிளம்பிட்டியா? சொல்லவே இல்ல. ட்ரிப்பு? இப்ப ட்ரிப் பண்ற பிளான்ல தான் இருக்கேன் நானு. என்ன இப்போ நல்லா தானே இருக்கோம்? மாமா மட்டும்தான் இந்த வீட்டுல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. மத்தபடி எல்லாருமே இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கும். இப்பதான் வீடே நிம்மதியா இருக்கு. ஜெயா, இப்ப நான் ஏதாவது பேசுனா பெருக்கு தேவையில்லாம என்ன இழுக்கிறா? கொஞ்சம் அவ்வளவு சும்மா இருக்க சொல்லு. எங்கிட்ட அந்த வேலை எல்லாம் வச்சுக்குவேன் சொல்லு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப எதுக்கு மாமா எங்கிட்ட மூஞ்சி காட்டுறீங்க?
ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கௌதம், நீ சொல்லு, எங்க கிளம்பிட்ட? நான் வீட்டை விட்டு போறேன். என்னடா சொல்ற கௌதம், என்னடா அது? கௌதம், நீ கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லி, இப்ப நீ எங்க போற? அதுவும் திடீர்னு கிளம்புற? கௌதம், இத பாரு, ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட கூட வராம ஆளுக்கு ஒரு மூளையில மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. நீயும் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா? அம்மா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே இல்லம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல அது மட்டும்தான் நடக்கவே மாட்டேங்குது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போவேன்னு சொல்லுவியாடா? அக்கா, என்னக்கா? விட்ரி சொல்லு கௌதம், என்னை விட்டுட்டு நீயும் போக போறியா? அம்மா, நான் முதல்ல எங்க போறேன்னு தெரியுமா? நம்ம ப்ராஜெக்ட் திருச்சியில நடக்குது இல்ல, அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னது, திருச்சியா? அப்ப நீ இந்திராவுக்கு உதவி செய்ய கிளம்பல? போடாங். ஏய் கௌதம், அவர் கிடக்குறாரு, விடு. ஆனா திருச்சிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? திருச்சியில இருக்கிறது சின்ன ப்ராஜெக்ட் தானே, அங்க அதை பாத்துக்க ஆள் இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க உன் வர்க்கெல்லாம் அப்படியே இருக்கே, நீ அங்க போறங்கற என்னடா? இல்லம்மா, இங்க கதிரை எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அவன், அதுக்கு தானே சண்டைக்கே வரான். அவனே பாத்துக்கிட்ட அவன் பிசினஸ, நான் கிளம்புறேன். இல்லையே, இத நம்ப முடியலையே. நீ கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராஜெக்ட் சீக்கிரமே லான்ச் ஆக போகுது, நீ கதிருக்கு விட்டு கொடுத்துட்டு போறனா? இதுல ஏதோ ஆச்சரியமா இருக்கே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நான் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன், உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா? நான் கேட்க கூடாதா கௌதம்? பாத்தியாக்கா அவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு? டேய் கௌதம், அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? நீ திருச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருடா. அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் கிளம்புறேன். என்னால இப்படியே இங்க இருக்க முடியலம்மா. ஏன் கௌதம், இங்கதான் அம்மா அப்பான்னு உனக்கு மொத்த ஃபேமிலி இங்க இருக்காங்க, ஏன் உன்னால இங்க இருக்க முடியல? சும்மா அவனை ஃப்ரீயா தான் விடுங்களே. கௌதம், உனக்கு போனா போ, ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துரு. அங்கே இருக்கணும்னு மட்டும் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அதெல்லாம் இல்லைன்னு, நான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கௌதம், உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிற? அம்மா, எனக்கு இந்திரா வீட்டில் இல்லாம எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டில் நடந்த சண்டையெல்லாம் என்னால் நினைக்காம இருக்கவே முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். நான் இந்திராவை மறக்கணும்ல, அது இப்படியே இங்கே இருந்தா எப்படி முடியும்? அதுவும் இல்லாம இங்க இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு, அதனாலதான் கிளம்புறேன்னு சொல்றேன். என்ன தடுக்காதீங்க பிளீஸ். நல்லதா போச்சு, இங்கிருந்தா மாமா, சுபா எல்லாரும் கௌதமை ஏத்தி விட்டு மறுபடியும் சேர்த்து வச்சிருவாங்க. இவ இங்கிருந்து முதல்ல கிளம்புறதுதான் சரி. சரி கௌதம், நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இப்ப என்னடா, நீ கண்டிப்பா திருச்சிக்கு போயே ஆகணும் இல்ல? ஆமாமா. என்னம்மா இப்ப பிரச்சனை? அங்க இருக்கிறதும் நம்ம ப்ராஜெக்ட் தானே, என்னோட கடமையை நான் கரெக்டா செய்யணும்ல, இல்லைன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். மனசாட்சி சில பேத்துக்கு ஆபீஸ் விஷயத்துல மட்டும்தான் வேலை செய்யுது. கடைசியில நீ உங்க கூட சேர்ந்துட்டல, போடா. சரி கௌதம், இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ கிளம்புறதுதான் சரி.
நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. கிளம்பு, பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ம், சரிம்மா. ம், அப்பா வரேன்ப்பா. ஆ, பத்திரமா போயிட்டு வாடா. ம், வாங்கடா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி தாண்டா. நேர்ல வாங்கடா, இருக்கு உங்களுக்கு, வாங்க பாத்துக்கலாம். யாரா நீ? யாரு? போ போ, நில்லு. என்ன விட்டுருங்க மேடம். மேடம், துணி எடு எடு. யாரா நீ சொல்லு. இருங்க மேடம் ஜி, இருங்க. யாரு மேடம் ஜி? நான் 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 பவுன்சரா வந்திருக்கேன், என்ன வெட்டிடாதீங்க. பவுன்சரா? டேய், யார்கிட்டடா கதை விடுற? யாரா நீ? உண்மையா சொல்ற? இல்ல இல்ல, எங்க வீட்டுக்கு முன்னாடி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க சொல்லு. இருங்க சொல்றேன். ஐயோ, இந்திராக்கு நான் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. செக்யூரிட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பாடிகார்ட் மேடம். உங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன டியூட்டி போட்டிருக்காங்க, அதனால தான் வந்தேன். என்னது பவுன்சரா? டேய், நான் யாருமே அப்படி கேட்கல, எனக்கு உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் கல்யாணத்தை அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா இருங்க, கால் பண்ணுறேன் சீக்கிரம். ஹலோ கௌதம். கல்யாணி மேடம், நான் சிங் பேசுறேன். நீங்க என்ன அனுப்புனதை இந்திரா மேடம் கிட்ட சொல்லலையா மேடம்? இருங்க, நீங்களே சொல்லுங்க, என் உயிருக்கே ஆபத்து. நவராத. ஹலோ ஹலோ இந்திரா, என்னடி பயந்துட்டியா? ஏய், நான் எதுக்காகவாவது பயந்திருக்கேன் அடி? யார் இவன்? காமெடி பீஸ் மாதிரி. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. நல்ல பவுன்சர்னு கம்பெனிலே சொல்லியிருக்காங்க. உன் பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஏய் ஏய், நீ இதை முதல்ல என்கிட்ட சொல்லணும்ல. எனக்கு இப்போ எதுக்கு இதெல்லாம்? இல்லை இந்திரா, இப்போ உனக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும், அதுக்கு தான் அனுப்புனேன். சரி, நான் பார்த்துக்கிறேன் நீ வை. ம், சரி. இவ வேற. மேடம் சார், ப்ளீஸ் விட்டுருங்க. இந்த அப்படி மேடம் சாப், உங்க டவுட் தீர்ந்துருச்சுன்னா இந்த அருவா கொஞ்சம் இறக்கி வைங்களேன், பயமா இருக்கு. திரும்ப. உன் பேர் என்ன? ஐடி கார்டு காட்டு. இருங்க மேம், இருங்க. சீக்கிரம் இருங்க மேடம், இருங்க.
இந்திரா அம்மா வரேம்மா. குடி. ஓகே மேடம். அதான் நான் வந்துட்டேன்ல, இதெல்லாம் எதுக்கு கையில கொடுங்க. இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க போங்க. அப்பாடா எப்படியோ சமாளிச்சுட்ட கடவுளே. வாடி வா. இது யாரடி? அம்மா, நம்ம சேஃப்டிக்காக கல்யாணி அமைச்சிருக்க செக்யூரிட்டிமா. இனிமே இவர் தான் நமக்கெல்லாம் காவலா இருக்க போறாராம். வணக்கம் ஆண்டி ஜி. வணக்கம் சிஸ்டர் ஜி. வணக்கம். ஐ அம் பஜன்லால். பார்க்க ரொம்ப புள்ளியா இருக்காரு. இவரே நம்மள பாத்துக்க போறாரு. அம்மா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? பஜன்லால்னு சொல்றீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. அது ஜி, எங்க அம்மா தமிழ், என் அப்பா சவுத், நார்த். நார்த் சவுத் மிக்சிங். அண்ணையே தமிழ்னால எனக்கு தமிழ் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மேலே தெரியும். ஓ, சாப்பாடு? ஐயோ ஆண்டி ஜி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாணம், கல்யாணி மேடம் ஜி எல்லாமே சொல்லிருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். இந்த ஊர்ல நமக்கு தெரியாத இடம் என்ன? சரி, நீங்களே வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்களை போய் எப்படி? சிஸ்டர் ஜி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல பத்திரமா சேஃபா இருங்க. ஆண்டி ஜி, நீங்க போய் ஒரு பெரிய பையன் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. மா, ஜி போங்க. மேடம் ஜி கொடுங்க. லிஸ்ட் அது உள்ளவே இருக்கு. ஓகே ஜி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். ஓகே, பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. யாரு பெத்த புள்ளையோ, வந்த உடனே நமக்கு வேலை செய்ய ஓடுது பாரு, பாவம். அம்மா, எனக்கு இவரை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பழகின மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்துக்கலாம். என்னது இது? ஏன் இப்படி தூக்கிட்டு வரீங்க? பொறுமை. இல்ல இல்ல மேடம், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தூக்கிட்டு வரீங்க. பாத்து ஏம்பா, என்னப்பா இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு வாங்குறதுக்கு தானே பையில காசு போட்டு லிஸ்ட் கொடுத்தேன். அதெல்லாம் ஆண்டி, நான் இன்னைக்கு வாங்கலாம் தான் கடைக்கு போனேன். ஆனா கடைக்காரன், நீ யாரு, எங்க இருந்து வரே, உன்னை நான் பார்த்ததே இல்லையே, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன ஒரு வழி செஞ்சிட்டான். அது வந்து இந்த ஊர்ல எங்களை யாருக்கும் கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. அதான் நீங்க யாருன்னு விசாரிச்சிருப்பாங்க. மேடம் ஜி, எனக்கு எல்லாமே தெரியும். கல்யாணம் ஜி, சாரி கல்யாணி ஜி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதான் அடுத்த தடவை போகும்போது நான் உங்க வீட்டுல இருந்து வந்தேன்னு சொன்னா எதுவும் தராம போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன்.
இப்பதான்ப்பா, நீ வந்தது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நிஜமாவே கடவுள் தான் உன அனுப்பியிருக்காரு. ஆமாப்பா, என்ன செய்யறதுன்னு நாங்க மலைச்சு போயிருந்தோம். ரொம்ப நன்றிப்பா. ஆண்டிஜி, என்ன ஆண்டிஜி, இதுல போய் என்ன இருக்கு? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ஜி, எனக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்கும்ல. அடட, உனக்கு இல்லாமலப்பா, இதோ இருப்பா, நான் உடனே சமைச்சு போடுறேன். ஆ, சமைச்சிட்டு கூப்பிடுங்கோ, நான் வெளியே இருக்கேன். நல்லா காரமா ஸ்வீட்டா பண்ணுங்க. ஆ, இதோ உடனே செஞ்சு தரேன்ப்பா. ம், பஜன்லால். ஆ, சொல்லுங்க மேடம் ஜி.